சொன்னாங்க. ஆக இது போன்ற வார்த்தைகள், ஒரு மனிதன் செய்கிற அந்த தவறு, அவன் பேசுகின்ற வார்த்தை பிரயோகம், அவனுடைய கண்ணிலே இருந்து வெளிப்படுகின்ற பாவங்கள், அவனாலே புரியப்படாமல் போகுவதற்கிறது, அது ஒரு பெரிய பேராபத்திற்குரிய விஷயம் என்று விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். எனவே நாம் செய்கிற குறைகள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது ஞாபத், நமது குறை நமக்கே தெரியும்னா ஒரு பெரிய ஆபத்து. அப்ப அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி? சூஃபியாக்கள் நாலு வழிமுறைகளை சொல்கிறார்கள். சூஃபியாக்கள் இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், நம்ம குறைய நாமளே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தௌபா செய்ய முடியும். அப்ப அது நாலு வழிமுறை இருக்கிறதா. ஒன்றாவது, மார்க்க அறிஞர்களை சந்தித்து, அல்லது ஒரு இறைநேசர்களை ஷேக்குமார்களை சந்தித்து, அல்லது நம்முடைய சாலிகான மனிதர்கள் ஆபிதீன்களை சந்தித்து, என்னோட குறை ஏதாவது வெளிப்பட்டா எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி முதல்ல ஒப்பந்தம் பண்ணிடணுமா? ஒப்பந்தம் பண்ணிடணும். ஏதாவது தப்பு தவறா நான் ஏதாவது நடந்துகிட்டா தொழுகையில் மற்ற நேரத்தில் அதை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி உபதேசம் செஞ்சு உடன்படிக்கை செஞ்சுக்கணும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் செய்து கொள்வார்கள். ரஹிமல்லாஹு இம்ரான் அஹதா இலையப் யுயூபின்னு ஒரு ஜும்மால பயான் செஞ்சாங்க. என்னுடைய குறையை யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு நான் மன்னிப்புக்காக துவா செய்வேன், அவங்களுக்கு ரஹமத்துக்காக துவா செய்வேன், அல்லாஹ் அவர் மீது ரஹமத் செய்வானாகன்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹுத்பாவின் போது துவா செய்தார்கள். ரஹிமல்லாஹு இம்ரான் அஹதா இலையப் யுயூபி. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றுக்கு பின்னால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுகின்ற தவறுகளை ஒருவர் இன்னொருவருக்கு சுட்டி காட்டி திருத்திக் கொள்வார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முர்இன் அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி என்று சொன்னார்கள். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த உதாரணம் ரொம்ப ஆழமான உதாரணம். கண்ணாடி நம்ம எப்போ பார்ப்போம்? முகத்தில் அழுக்கு இருக்கா காயம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி போய் முன்னாடி நின்றவுடனே நம்ம முகத்தில் பரு இருக்கிறத காமிக்கும், கீரல் இருந்தால் காமிக்கும், அழுக்கு இருந்தால் காமிக்கும், கண்ணில் பூளை இருந்தால் காமிக்கும், எல்லாத்தையும் நம்ம கண்ணில் நமக்கு நம்முடைய குறை என்ன இருக்கோ அதை காமிக்கும். ஏன் குறையா நீ காட்டுறேன்னு கண்ணாடியை உழைப்போமா? நம்ம குறையை காமிச்சு சந்தோஷப்படுவோம் இல்லையா? அப்போ குறையை காட்டினோடனே அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முடி சரியா இல்லையா, கண்ணை சரியில்லையா, மூக்கு சரியில்லையா, கண்ணை ஏதாவது காயமாக இருக்கா, அப்போ முடி எங்கேயாவது கூட குறைச்ச வளர்ந்துருக்கா, இதெல்லாம் காட்டுகிறது. கண்ணாடி நம்ம குறைய காண்பிக்கும் போது கோபப்படுறதுல மனசார ஏற்று நம்ம சரி செய்கிறோம். அதைத்தான் சரதாசனாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி. அப்போ அவர் நம்ம குறைய சொல்லும்போது மனசார ஏற்று சரி செஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது மட்டும்தான் குறையை காமிக்கும், அதை விட்டு வந்த பின்னாடி குறையை காமிக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இன்னொருத்தருக்காக போட்டு காமிக்க கிடைக்காது. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது மட்டும் உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குங்கிறத காமிக்கும், போன பின்னாடி காமிக்காது. அப்போ ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய குறையை அவன் முன்னாடி தான் காமிக்கணுமே தவிர முதுகுக்கு பின்னாடி காமிக்கக்கூடாது, முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே முன்னால் உள்ளதுபடி காமிக்கணும். இந்த பூத கண்ணாடி தவிர மற்ற எல்லா பொதுவான கண்ணாடி என்ன செய்யணும்னு சொன்னால், உள்ளதை உள்ளபடியே காமிக்க, கூட்டி குறைச்சி காமிக்காது. சின்ன காயத்தை பெருசாக காமிக்காது, பெரிய காயத்தை சின்னதாக காமிக்காது. அப்போ ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோடு பழகும் போது அவனுடைய குறையை உள்ளதை உள்ளபடியே சொன்னது எக்ஸ்ட்ரா பிட்டு அஞ்சாறு பிட்டு சேர்த்து சொல்லக்கூடாது, அவன்கிட்ட இல்லாததை சொல்லக்கூடாது. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் சஹாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், தன்னோட குறை தனக்கே தெரியாமல் போச்சுன்னா அது அல்லாஹுவின் சமூகத்தில் மாட்டிக்குவோமே என்பதற்காக ஒருவரை ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு மெம்பரில் ஏறி பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பயான் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரம், அப்போது ஒருவர் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு எந்திரிச்சார். என்ன? பைத்துல் மால் பொது நிதியத்திலே இருந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு போர்வை ஒரு சட்டை கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் நீங்கள் பார்த்தா நீங்கள் ரெண்டு சட்டை இந்த வாரத்துக்குள்ளே போட்டீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ரெண்டு சட்டை கிடச்சிச்சு, நீங்கள் ஜனாதிபதிங்கிறனால எக்ஸ்ட்ரா எடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹுத்பாவில் இருக்கும்போதே தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு உட்காந்தாங்க, எந்திரிங்கன்னு நாங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் எந்திரிச்ச பதில் சொன்னார், எல்லாருக்கும் ஒரு ஒன்று போல தான் உமர் ரதியல்லாஹுக்கு ஒன்று கிடச்சி, நான் அவரோட மகன் அப்துல்லா இப்னு உமர், அவர் சொன்னார் என்னோட சட்டையும் என் தகப்பனாருக்கு அன்பளிப்பாக கொடுத்து அதனால் அவர் ரெண்டு ஜிப்பா போட்டிருக்கார், ரெண்டு சட்டை வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஆக அந்த அந்த தவறை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பாக தன்னுடைய குறையை அவர் எடுத்து சொன்ன போது, குறையாக தெரிந்ததை உடனடியாக நிவர்த்தி செய்து கொண்ட போது ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு உடனடியாக சந்தோஷப்பட்டு அவருக்கு துவா செய்தார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது இந்த உமர் தவறே செய்ய மாட்டார், அல்லாஹிட்ட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும், என் குறையை நான் இங்கே திருத்திக்க வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே போல் சந்தர்ப்பத்தில் மக்களிடத்திலையும் தான் நியமித்த கவர்னர்கள் பற்றிய குறைகளை அவ்வப்போது கேட்டறிவார்கள், குறைகளை கேட்டறிது என்ற அடிப்படையில். அதே போல் சஹத் இப்னு சயீத் ஆமிரி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிய நபி ஹசரத் உமர் ரதியல்லாஹு கவர்னராக நியமித்திருந்தார்கள். மக்களிடத்தில் அவரை பற்றி குறைகளை கேட்டு அமைச்சாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அன்றைக்கு இருந்தது, அந்த அடிப்படையில் உங்கள் கவர்னரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஃபீட்பேக் கேட்டாங்க.
அப்போ அதில் நிறைய பேர் ஒரு கருத்து சொன்னாங்க, எங்கள் கவர்னர் ஜும்மா நாள் மட்டும் லீவு போடுறார், ஜும்மா நாள் வந்து நீதிபதிக்கு வந்து நீதம் கோர்ட்டில் தீர்ப்புக்கு வந்து உட்கார்றது இல்லை, ஜும்மா நாள் லீவு போடுறார், பகல் ஃபுல்லாக எங்கள்கிட்ட வேலை செய்கிறார், இரவு போ கதவு சாத்திடுறார், நாங்கள் இரவு நேரத்தில் எங்கள் கஷ்ட நஷ்டங்களை பிரச்சனைகளை போய் பேச முடியல. ரெண்டாவது, மூணாவதாக அவர் காலை நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக வர்றார் பள்ளிவாசலுக்கு, தீர்ப்பு சொல்கின்ற நீதிமன்றத்துக்கு தாமதமாக வருகிறார். மூணு காரணத்தை சொன்னோன்னே சாது சயீத் ஆமரி ரதியல்லாவை கூப்பிட்டு உமர் ரதியல்லா விசாரிச்சாங்க, இந்த மூணு குறை உங்கள்கிட்ட இருக்க உண்மையான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்கிறது. என்ன காரணம் என்ன, எங்கள் வீட்டில் வேற பெரியவங்க இல்லை, என் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறது, அப்போ என் பிள்ளைங்களை நான் கவனிச்சுக்கிட்டா தான் என் மனைவி சமையல் போன்ற மற்ற வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு, அப்போ பிள்ளைகளை பராமரித்துக் கொள்வதில் கூடுதல் கவனம் எடுப்பதால் நான் அலுவலுக்கு வந்து சேர்வதற்கு லேட்டாகுது, முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம், ஏன் இரவு நேரத்தில் கதவு சாத்திடுறீங்க, மக்களுடைய குறைகளை இரவு நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ சொன்னாங்க, பகல் முழுக்க என் இந்த படைப்பினங்களுக்காக மனிதர்களுக்காக நான் உழைக்கிறேன், இரவு முழுக்க என் ரப்போடு பேச நான் அந்த இரவு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டேன், அதனால் நான் இரவு நேரத்தை கதவு சாத்திக்கிறேன், இபாதத்துக்கு இடையூறு ஆகக்கூடாது. ரெண்டாவது, சரி ஜும்மா நாள் ஏன் நீதிமன்றத்துக்கு வர்றதில்லை, அப்போ சொன்னாங்க வாரத்தின் ஆறு நாட்களும் என்னுடைய நேரம் வந்து நீதிமன்றத்திலும் பொதுமக்கள் விஷயத்தில் போயிடுது, எனக்கு இருக்கிறது ஒரே ட்ரெஸ்ஸு தான், ஒரே ட்ரெஸ்ஸு தான், அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு தான் இந்த ஒரு வாரத்தை கழிக்கிறேன், அந்த ஜும்மாவுடைய நாள் தான் எனக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் கைலி கட்டி கொண்டு நான் இந்த என்னுடைய அந்த ஒரு வாரத்தினுடைய அந்த ஒரு ஆடையை துவைத்து அதை காய போடுறதுக்கு தாமதமாயிடும், அது காஞ்ச பின்னாடி தான் போட்டு நான் வெளியே வர முடியும், அதனால் அந்த ஜும்மாவுடைய நாள் மட்டும் நான் விடுமுறை எடுத்துக்கொண்டேன் என்று சாது பின் சயீத் ஆமிர் ரதியல்லா உமர் ரதியல்லாட்ட சொல்கிறாங்க. ஆக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒருவரை ஒருவர் மக்களையோ அல்லது நண்பர்களையோ நியமித்துக் கொள்வார்கள். அப்போ நம்ம குறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் வழிமுறை யாரேனும் ஒருவரை, ஆசிரியரை, மார்க்க மேதைகளை பிடித்து நம்ம குறைகளை நிவர்த்தி செய்கிற ஒரு நபரை, நம்பிக்கையான நியாயமான சாலிகான மனிதரை நியமித்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய குறைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கணும், ஒன்றாவது. ரெண்டாவதாக, நல்லடியார்களுடைய சகவாசத்தில், நன்மைகள் செய்கிற நல்லடியாருடைய சகவாசத்தில் பக்கத்தில் போய் உட்காரணும், அவங்க கூட இருந்து பழகும் போது தான் அவங்க செய்கிற நன்மை என்னான்னு தெரியும், நம்ம செய்கிற தப்பு என்னங்கிறது நமக்கு புரிய வரும். இது ரெண்டாவது வழிமுறை. மூணாவது வழிமுறை எழுதுகிறார்கள் சூஃபியாக்கள், என்னன்னு சொன்னால், நம்மோட எதிரிட்ட தான் நம்ம குறை தெரியும், நம்ம குறை யாருக்கு தெரியும்னா நம்ம எதிரிக்கு தான் தெரியும், நம்மளை பற்றி குறை பேசிகிட்டே இருப்பான் பாருங்கள், அவனுக்கு தான் நாம் செய்கிற குறை நிறை என்னான்னு தெரியும், அவன் கூட்டி குறைச்ச பேசுனா பேசிட்டு போட்டோம், எது நம்மளோட நம்முடைய அவன் சொல்ல குறை நம்மள்ட்ட வாழ்க்கை இருக்குதாங்கிறத அவ்வப்போது நம்மோடு பொறாமைப்படுபவர்கள், நம் மீது விரோதம் வைத்திருப்பவர்கள், நமக்கு எதிரியாக இருப்பவர்கள் அவர்களிடத்தில் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மூலமாக அவர்கள் என்னை பற்றி என்ன குறை பேசுகிறாங்கன்னு வச்சு தெரிஞ்சு அதன் மூலமாக நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டாக வேண்டும். மூணாவது. நாலாவது, பிறருக்கு நடக்கிற நிகழ்வுகள், பிறர் செய்கிற தவறுகளுக்கு அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள், அதை வைத்து நாம் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சித்தாக வேண்டும். லுக்மான் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து பலரும் கேட்பார்கள், பிரபலமான உபதேசங்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற அந்த பெரிய மாமேதை, குர்ஆன்ல அவங்க தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசத்தை பத்தி அல்லாஹ் புகழ்ந்து ஒரு சூறாவே பேசினார், சூரா லுக்மான்ங்கிற பேர்ல அவ்வளவு அற்புதமான உபதேசங்களை செய்த மாமேதை, சரி நீங்க இவ்வளவு பெரிய அறிஞானம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க லுக்மான் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க, பிறர் தப்பு செஞ்சு அவங்க ஏதாவது தண்டனை பெறும்போது தான் அதிலிருந்து நான் நிறைய பாடத்தை பெற்றுக்கொண்டேன், ஏன் தப்ப நான் திருத்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க லுக்மான் அலி இஸ்லாம். இஸ்லாமில் பாருங்கள், நிறைய தண்டனைகளை பகிரங்கமாக தான் தண்டனை கொடுக்கப்படுது, திருடனா கையை வெட்டணும் பகிரங்கமாக, ஜினா செஞ்சால் பொதுமக்கள் மத்தியில் தண்டிக்கப்படணும், எதுக்காக அப்படின்னா அந்த தவறு என் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதேன்னு நம்ம வாழ்க்கையை திருத்திக்கிறது தான். பகிரங்கப்படுத்தி தண்டனைகள் வழங்கப்படுவது முச்சந்தியில் வச்சு நாலு மூலையிலையும் இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்க அரபுடைய பழக்கம் தான், ஷரியத்தின் சட்டம் தான். வல்யஷஹது அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன் சூரத்து நூறில் அல்லாஹ் சொல்கிற ஒரு கூட்டமே இதை பார்க்கணும்னு நல்லா உத்தரவு போகிறோம், அப்போது தான் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே அந்த தவறு நிகழ்ந்திருந்தால் அல்லது மறைமுகமாக நிகழ்ந்திருந்தால் அட நிகழும்படியான சூழ்நிலை இருந்தால் தன்னை திருத்திக்குவாங்க. ஆக ஒரு அடியான் தன்னுடைய தவறுகளை தெரிந்து கொள்வதற்கு நாலு வழிமுறை இருக்கிறது. ஒன்றாவது, நல்ல ஆசிரியர்களை மார்க்க மேதைகளை நியமித்து அதன் மூலமாக தன்னை திருத்திக் கொள்ளுதல், அல்லது நல்லடியாருடைய சகவாசத்தில் தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ளுதல். மூணாவது, தன்னுடைய எதிரியாக இருப்பவரிடத்தில் தன்னுடைய குறையை கேட்டு அறிதல். நாலாவது, பிறருக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் மூலம் தன்னை திருத்திக் கொள்ள முயற்சித்தல். இவற்றின் மூலமாக நம்முடைய குறைகளை அறிந்து கொண்டால் தான் அந்த குறைகளில் இருந்து தௌபாசிய வாய்ப்பு கிடைக்கும்.
என்பதாக விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். அப்படி அந்த பாவத்தை பாவமென்றே புரியாமல் காலம் கழிந்து விட்டால் அல்லாஹுவின் முன்னிலையில் அந்த பாவம் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் போது கேவலப்படுகிற நிலை ஏற்படும் என்பதாக விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த ஆயத்தின் பொருட்டால் நம்முடைய தவறுகள் நம் கண்களுக்கு புரிந்து பிறருடைய தவறுகள் எல்லாம் நம் கண்களை விட்டு மறைந்து போய் நம்முடைய தவறுகளுக்கு தௌபா செய்த நிலையில் அல்லாஹுவை சந்திக்க இந்த ஆயத்தின் பொருட்டால் நமக்கு வாய்ப்புகளை வழங்கி அருள் புரிவானாக. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தௌஃபிருக்க வநதூப இலை. சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.